பங்குனி மாதத்தின் சிறப்புகள் என்று பார்த்தால் அம்மையப்பனின் இணைவாக இந்த பங்குனி மாதம் சிறப்பு பெறுவதால் சைவ வைணவ பேதமின்றி அனைத்து ஆலயங்களிலும் தெய்வ திருமணங்கள் இந்த பங்குனி மாதத்தில்தான் நடைபெறுகின்றன. தெய்வ திருமணங்கள் பலவும் நடந்தேறிய மாதம் இந்த பங்குனி மாதம். பார்வதி பரமேஸ்வரன், ஆண்டாள் ஸ்ரீரங்கநாதர், தெய்வானை முருகன் தெய்வ திருமணங்கள் அனைத்தும் பங்குனி மாதத்தில் வரும் உத்திர நட்சத்திர நாளில் நடந்ததாக புராணங்கள் கூறுகின்றது. காமாட்சி அன்னை ஊசி முனையில் தவம் இருந்து ஏகாம்பரேஸ்வரரோடு ஐக்கியமானதும் இந்த பங்குனி மாதத்தில்தான். ஜோதிடத்தில் சந்திரனை தாயாகவும் சூரியனை தந்தை என்றும் உருவகப்படுத்துவார்கள். சந்திரனாகிய தாய் தந்தையாகிய சூரியனுக்கு உரிய நட்சத்திரமான உத்திரத்தில் சஞ்சரித்து பௌர்ணமியை தோற்றுவிப்பது பங்குனி மாதத்தில்தான். கார்த்திகை மாதத்தைப் போலவே அம்மையப்பனின் இணைவாக இந்த பங்குனி மாதமும் சிறப்பு பெறுவதால் சைவ வைணவ பேதமின்றி அனைத்து ஆலயங்களிலும் தெய்வ திருமணங்கள் இந்த பங்குனி மாதத்தில் நடைபெறுகிறது. நவ கிரகங்களின் தலைவனான சூரியன் தனது ஆசிரியரான குருவின் வீட்டில், அதாவது மீனத்தில் சஞ்சரிக்கும் மாதம் இந்த பங்குனி மாதம். ஆண்டு முழுவதும் தான் பெற்ற பயிற்சியை தனது ஆசிரியரிடம் செய்து காட்டி தெளிவு பெறுவதாக எடுத்துக்கொள்ளலாம். பங்குனியில் குருவின் வீட்டில் சஞ்சரித்து முழுமையாக பக்குவமடைந்து அடுத்து வரும் சித்திரை மாதத்தில், அதாவது மேஷ ராசியில் சூரியன் முழுமையான உச்ச பலத்தோடு ஒளி வீசுவார். உச்ச வலிமை பெறுவதற்கு முன்னதாக ஆசிரியரிடம் பயிற்சி பெற்று பக்குவப்பட வேண்டும் என்பதே இந்த பங்குனி மாதம் நமக்கு உணர்த்துகின்றது. அதுபோலவே கணக்கு தணிக்கையாளர் என்று நவ கிரகங்களில் குரு பகவானை குறிப்பிடுவார்கள். அரசு அலுவலகங்கள், வங்கிகள் என சூரியன் சார்ந்த அனைத்து துறைகளிலும் கணக்கு தணிக்கைக்கு உட்படுத்தப்படுவதும் இந்த பங்குனி மாதத்தில்தான் என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும். இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், அரசன் முதல் ஆண்டி வரை நாம் செய்யும் தவறுகளை திருத்திக் கொள்ளும் மாதமாகவும் குரு பகவானின் ஆதிக்கம் நிறைந்த மாதமாகவும் இந்த பங்குனி மாதம் விளங்குகின்றது. இந்த பங்குனி மாதம் 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். அன்பான கும்பராசிக்காரர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த பங்குனி மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பலன்களை எல்லாம் கொடுக்கும் என்பதை பார்க்கலாம். சார்வரி வருடத்தின் பங்குனி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். 7.5 சனியில் விரயச்சனியின் ஆதிக்கம் நடப்பதால் எதையும் சிந்தித்து செயல்படுத்துவது நல்லது. தனாதிபதியான குருவும் விரயஸ்தானத்தில் இருக்கின்றார். எனவே வரவை காட்டிலும் செலவு சற்று கூடுதலாக இருக்கலாம். மார்ச் 18 உங்கள் ராசிக்கு 2 இடமான மீனத்தில் சுக்கிரன் சஞ்சரிக்கின்றார். அங்கு அவர் உச்சம் பெறுகின்றார். 4-9 அதிபதியான சுக்கிரன் உச்சம் பெறும் பொழுது நன்மைகள் அதிகம் நடைபெறும். உடல் நலம் சீராகி உங்களை உற்சாகத்தோடு வைக்கும். தந்தை வழியில் ஆதரவு கிடைக்கலாம். பங்காளி பகை மாறும். பாகப்பிரிவினையில் ஏற்பட்ட தாமதங்கள் அகலும். புதிய வாய்ப்புகள் பலவற்றையும் வரவழைத்துக் கொள்ள நீங்கள் முயற்சி செய்யலாம். மார்ச் 25 மீன ராசிக்கு புதன் வருகிறார். அது அவருக்கு நீச்ச வீடாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 5-8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். பஞ்சமாதிபதி நீச்சம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல. பிள்ளைகளால் விரயங்கள் ஏற்படலாம். சொந்தங்களின் மூலம் சில பிரச்சனைகள் வரலாம். முக்கியமான பணி ஒன்றை செய்ய மறந்ததன் விளைவாக முன்னேற்றத்தில் தடை உருவாகும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் மேலதிகாரிகளின் கோபத்துக்கு ஆளாக நேரிடலாம். அதனால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கோப்புகளை கையாளும் போதும் பொருட்களை உரிய இடத்தில் வைக்கவும் நீங்கள் மறக்க வேண்டாம். ஏப்ரல் 5 குரு பகவான் கும்பராசிக்கு அதிசாரமாக செல்கின்றார். அவரது பார்வை 5-7-9 ஆகிய 3 இடங்களிலும் பதிகிறது. எனவே தன லாபாதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கே வரும்பொழுது வியாபார விருத்தி ஏற்படும். கடந்த சில நாட்களாக தொழிலில் இருந்து வந்த குறுக்கீடுகள் அகலும். அதிசார குருவின் ஆதிக்க காலத்தில் வெளிநாட்டு முயற்சியில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். பொருளாதாரத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் காணப்படும். ஏப்ரல் 10 மேஷ ராசிக்கு புதன் வருகிறார். ஏப்ரல் 11 சுக்கிரனும் மேஷ ராசிக்கு வருகிறார்.
இரண்டும் ஒன்று சேரும் பொழுது புத சுக்கிர யோகம் உருவாகிறது. சகோதர வர்க்கத்தினரால் உங்களுக்கு நன்மைகள் அதிகம் கிடைக்கும். இடம் வாங்க வேண்டும், வீடு கட்ட வேண்டும் என்ற எண்ணம் சிலருக்கு வரலாம். அடகு வைத்த நகைகளை மீட்கும் வாய்ப்புகள் உருவாகும். அதற்கு ஏற்ற வருமானமும் உங்களுக்கு கிடைக்கும். சக பணியாளர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் அகலும். மேலதிகாரிகளை கொண்டு சில பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்து கொள்வீர்கள். ஏப்ரல் 13ஆம் தேதி மிதுன ராசிக்கு செவ்வாய் வருகிறார். உங்கள் ராசிக்கு 3, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். சகாயஸ்தானம் மற்றும் தொழில் ஸ்தானத்திற்கு அதிபதியான செவ்வாய் பஞ்சமஸ்தானத்திற்கு வரும் பொழுது தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். தொடர்கதையாகவே இருந்து வந்த கடன் சுமை அவ்வப்போது குறையும். அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவோடு பொது வாழ்வில் ஈடுபாடு அதிகரிக்கும். ஆன்மீக பயணம் செல்ல உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய முயற்சிகள் அனைத்திலும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உன்னதமான நேரமாக இருக்கும். அவிட்டம் 3, 4ஆம் பாதம், சதயம் பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாதத்தில் உள்ளவர்கள் யாருக்கும் அஞ்சாமல் நேர்மையாக செயலாற்றுபவர்கள் நீங்கள். இந்த மாதம் தடைப்பட்ட காரியங்களில் இருந்து வந்த தடைகள் நீங்கி நீங்கள் எடுத்து வைக்கும் செயல்கள் அனைத்திலும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த சிக்கல்கள் தீர்ந்துவிடும். எதிர்த்து செயல்பட்டவர்கள் விலகி சென்று விடுவார்கள். உடல் ஆரோக்கியத்தில் நோய் நீங்கி நல்ல ஆரோக்கியம் உண்டாகும். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படலாம். அரசியல்வாதிகளுக்கு நீண்ட நாட்களாக வரவேண்டி இருந்த பணம் வந்து சேரும். உங்கள் பணிகளில் பல குறுக்கீடுகள் வந்தாலும் அதை சாமர்த்தியமாக சமாளித்து வெற்றி அடைவீர்கள். எந்த ஒரு சிறிய வேலைக்காகவும் நீங்கள் மிகவும் கடுமையாக உழைக்க வேண்டி இருக்கும். எதிர்பார்த்த உதவிகள் தாமதமாக கிடைக்கும். பயணங்களின் போது அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும். இருசக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது செல்போனை ஆஃப் செய்து வைத்துவிட்டு உங்கள் பயணத்தை தொடங்குங்கள். மாணவர்கள் சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொண்டு படிப்பது நல்லது. வகுப்பில் கவனத்தை சிதறவிடாமல் பாடங்களை படிப்பது வெற்றிக்கு வழிவகுத்து கொடுக்கும். அவிட்டம் 3, 4ஆம் பாதத்தில் உள்ளவர்கள் உங்களுக்கு இந்த மாதம் வீண் செலவு உண்டாகும். வேலை காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரிடலாம். திட்டமிட்டு செயலாற்றுவதில் சற்று பின்னடைவு ஏற்படும். பண வரவு நீங்கள் எதிர்பார்த்தபடியே கிடைக்கும். பெற்றோர்களின் ஆதரவு உங்களுக்கு இருக்கும். வாகன யோகம் உண்டாகும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில் வியாபாரம் வாக்குவன்மையால் சிறப்பாக நடக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகி இந்த மாதம் உங்களுக்கு பண வரவில் முன்னேற்றம் உண்டாகும். புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு கிடைப்பார்கள். உத்தியோகம் தொடர்பாக நீங்கள் பயணம் செல்ல நேரிடலாம். உத்தியோகஸ்தர்கள் புத்தி சாதுரியத்தால் மேல் அதிகாரிகள் கொடுத்த வேலையை சிறப்பாக செயலாற்றி முடிப்பீர்கள். பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாதத்தில் உள்ளவர்கள் இந்த மாதம் உங்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி சந்தோஷம் பிறக்கும். கணவன் மனைவிக்கு இடையே ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் உங்களுக்குள் அன்பு பரிமாற்றம் நடக்கும். பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பதில் ஆர்வம் காட்டுவீர்கள். குழந்தைகளை உங்களின் கண்காணிப்பில் வைத்துக் கொள்ளுங்கள். கூர்மையான ஆயுதங்களை அவர்கள் கையில் கொடுப்பதை தவிர்த்து விடுவது நல்லது. எந்த காரியத்தை செய்யும் முன் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது நல்லது. அதிக கவனத்தோடும் இருந்தால் வெற்றி கிடைக்கும். பெண்களுக்கு இந்த மாதம் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் விரயஸ்தானத்தில் தனாதிபதி குருவோடு இருப்பதால் விரயத்திற்கு ஏற்ற பணம் வந்து கொண்டே இருக்கும். 7.5 சனி நடுப்பதால் எதையும் ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து செய்வது நல்லது. கோபத்தை முடிந்தவரை கட்டுப்படுத்துங்கள். குடும்ப பிரச்சனைகளுக்கு உடனுக்குடன் தீர்வு காண்பதுதான் நல்லது. பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது. பணிபுரியும் பெண்களுக்கு இடமாற்றங்கள் உறுதியாகலாம். குடும்பத்தில் அடுத்தவர்களின் தலையீடு இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். தேவையில்லாமல் அடுத்தவர்கள் விஷயத்தில் நீங்களும் தலையிட வேண்டாம். வியாழக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாற்றி நெய் தீபம் ஏற்றி வர எல்லா கஷ்டங்களும் நீங்கும். பொருளாதாரத்தில் முன்னேற்றமும் உங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் கிடைக்கும். சனிக்கிழமை தோறும் விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி வணங்கி பாருங்கள். நவகிரகங்களில் உள்ள சனி பகவானுக்கு சனிக்கிழமை தோறும் எல் தீபம் ஏற்றியும் வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு குரு கவசம் படித்து கொண்டைக்கடலை மாலை சாற்றியும் வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு நல்லதே நடக்கும். சஷ்டி அன்று முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வாருங்கள்.
அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் அசைவ உணவை தவிர்த்து விடுவது நல்லது. உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான கிழமைகள் என்று பார்த்தால் ஞாயிறு, செவ்வாய், வியாழன். இந்த நாட்களில் குலதெய்வ கோவில்களுக்கு குடும்பத்துடன் சென்று வாருங்கள். உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் 1, 2, 28, 29 ஆகிய நாட்கள் சற்று கவனமுடன் இருக்க வேண்டிய நாட்களாக இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்கள் என்று பார்த்தால் 21, 22, 23 ஆகிய நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்களாக இருக்கும். கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் தன்னம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் செயல்பட்டால் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும்.